நாடாளுமன்ற தீக்கலைக்கு துனிசியா ஜனாதிபதி உத்தரவு. தென்கொரியா உளவு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவி சாதனை. ரஷ்ய அதிபர் அவரது நாட்டு இராணுவத்தினரால் தவறாக வழிநடத்தப்படுவதாக அமெரிக்கா தெரிவிப்பு. எரிவாயு கொள்வனவுக்காக கொடுப்பனவை ரஷ்ய நாணயத்தில் செலுத்துமாறு நட்பற்ற நாடுகளுக்கு ரஷ்யா அறிவிப்பு. ரஷ்ய இந்தியா வெளிவிகார அமைச்சர்கள் இன்று சந்திப்பு. வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி ஹாய் சஜீது உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை அளிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை செல்லாதாக்க அறிவிக்க எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ததை தொடர்ந்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். துனிசியாவில் பொதுமக்களின் கடுமையான போராட்டத்தை தொடர்ந்து கடந்த 2011 சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட ஜனநாயக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. எனினும் பொருளாதார நெருக்கடி போராட்டங்களையும் காரணம் காட்டி நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி ஹாய் சஜீது முடக்கினார். மேலும் அவருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கக்கூடிய பல்வேறு உத்தரவுகளையும் சஜீது பிறப்பித்தார். இந்த சூழலில் ஜனாதிபதியின் இந்த உத்தரவுகளை செல்லாதாக்க எதிர்க்கட்சிகள் நடத்திய காணொலி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. அதையடுத்து நாடாளுமன்றத்தை ஒரேடியாக கலைத்து ஹாய் சஜீது உத்தரவிட்டுள்ளார். திட எரிபொருளில் இயங்கும் ராக்கெட்டில் உளவு செயற்கைக்கோளை ஏவி தென்கொரியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இதன் மூலம் விண்வெளி கண்காணிப்பில் தென்கொரியா முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக தென்கொரியா பெருமை கொண்டுள்ளது. இந்த சோதனை தென்கொரிய ராணுவ அமைச்சர் சூவுக் முன்னிலையில் தலைநகர் சியோலிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டேன் என் என்னும் பகுதியில் நடத்தப்பட்டது. இது குறித்து தென்கொரிய ராணுவ அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது நமது ராணுவத்தில் ஒரு மைல்கல், அது மட்டுமல்ல விண்வெளி ஆராய்ச்சிகளில் சுதந்திரமான முயற்சி, இதனால் நமது கண்காணிப்பு திறனும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தென்கொரியாவுக்கு தனியாக உளவு செயற்கைக்கோள்கள் இல்லை, அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள் தரவுகளையே பயன்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இந்த சோதனையை தென்கொரியா வெற்றியாக கருதுகிறது. திரவ எரிபொருள் ராக்கெட்களை ஒப்பிடும் போது திட எரிபொருள் ராக்கெட்களை தயாரிப்பது எளிது, அதன் கட்டமைப்பு அதிக சிக்கல் இல்லாதது, அதே போல் அதன் உற்பத்தி செலவும் குறைவு, அதை விண்ணில் ஏவுவதற்கான நேரமும் ஒப்பீட்டு அளவில் குறைவு. இதனாலேயே முதன்முறையாக முற்றிலுமாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திட எரிபொருள் ராக்கெட் மூலம் உளவு செயற்கைக்கோளை ஏவியுள்ளதை தென்கொரியா முக்கியமானதாக கருதுகிறது. ரஷ்ய அதிபர் புடின் அவரது நாட்டு இராணுவத்தினரால் தவறாக வழிநடத்தப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகை செயலாளர் தெரிவிக்கையில், ரஷ்ய அதிபர் புடின் அவரது இராணுவத்தால் தவறாக வழிநடத்தப்பட்டதாக உணர்ந்துள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது உக்ரைன் போருக்கிடையில் புடினுக்கும் அவரது இராணுவ தலைமைக்கும் தொடர்ந்து பதற்றமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் எவ்வளவு மோசமாக செயற்படுகிறது மற்றும் பொருளாதார தடைகளால் ரஷ்யா படி முடங்கி கிடக்கிறது என்பது பற்றி புடினிடம் தவறான தகவல்கள் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் புடினின் மூத்த ஆலோசகர்கள் அவரிடம் உண்மையை சொல்ல பயப்படுகிறார்கள். புடின் தொடங்கிய போர் தவறானது என்பது தெளிவாக இருக்கிறது. இது ரஷ்யாவை நீண்ட காலத்துக்கு பலவீனப்படுத்தும், மேலும் உலக அரங்கிலிருந்து தனிமைப்படுத்துவது அதிகரிக்கும் என்றார். மேலும் தன்னிடம் தவறான தகவல்களை கூறியதால் புடின் ஆத்திரத்தில் இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நட்பற்ற வெளிநாடுகள் எரிவாயு கொள்வனவுக்காக கொடுப்பனவை ரஷ்ய நாணயமான ரூபலில் செலுத்த தொடங்க வேண்டும் என மாஸ்கோ அறிவித்துள்ளது. இல்லாவிட்டால் விநியோகம் நிறுத்தப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இன்று முதல் எரிவாயு கொள்வனவு செய்பவர்கள் ரஷ்ய வங்கிகளில் ரூபல் கணக்குகளை திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. எவரும் தங்களுக்கு எதையும் இலவசமாக வழங்குவதில்லை என்றும் தாங்கள் தொண்டு செய்யவில்லை என்றும் தெரிவித்து விளாடிமிர் புடின் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். மேற்குலக பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ரூபல் மதிப்பை உயர்த்தும் முயற்சியாக புடினின் இந்த நடவடிக்கை அமைவதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதேவேளை செனபில் மின்னணு மையத்தை ஆக்கிரமித்த ரஷ்ய துருப்பினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உக்ரைனின் துறைமுக நகரமான மெரியபோலில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கான மனிதாபிமான வழிப்பாதை இன்று திறக்கப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது.
இரண்டு நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய வெளிவிகார அமைச்சர் செர்ஜி லெவ்ரோவ் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை இன்று சந்திக்க உள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் ரஷ்ய படையினர் உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பை ஆரம்பித்ததை அடுத்து ரஷ்ய வெளிவிகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இந்திய விஜயம் இதுவாகும். சீனாவுக்கு இரண்டு நாட்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவுக்கும் அவர் பயணித்துள்ளார். இந்த நிலையில் கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் எந்த ஒரு நாடும் மொஸ்கோவுடன் தமது தனிப்பட்ட உறவை கொண்டுள்ளது என்றும் அதில் எந்த மாற்றத்தையும் வாஷிங்டன் கோரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.